என் அன்பு குழந்தையே, நீ தைரியமாக இரு, வெற்றியே ஜெயம். வாழ்க்கையில் கஷ்டம் வருவதற்கு முதல் காரணம் விதி, மறுபாதி அவரவர் மனம்தான். கவலைப்படாதே, இன்று உன் வெற்றி கோட்டையின் அஸ்திவாரத்தை அமைத்து விட்டேன். உயர்ந்து நிற்கப் போகிறாய், அனைவரும் வியக்கும்படி உன் வாழ்வு பூ போல மலரப்போகிறது. நீ என் பார்வையில் தான் இருக்கிறாய். எப்படின்னு தெரியுமா? உன் வீட்டு சுவரில் வைத்துள்ள என் படத்தையும் உன் பூஜை அறையில் வைத்துள்ள என் படத்தையும் நீ வழிபடுவதை நான் கண் இமைக்காமல் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேனே. உன் பாதுகாவலன் நான் தான், நீ என் கண் பார்வையில் தான் இருக்கிறாய். ஒரு விஷயம் நீ செய்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கண்மணியே, மாதத்தில் ஒரு முறையாவது ஏழை எளியோருக்கு அல்லது வயதானவர்களுக்கு பசியார பழம் அல்லது அன்னம் கொடு. பிரியமே, தாங்க முடியாத சூழ்நிலைகள் வரும்போது மனிதர்களை வெறுக்காதே, அந்த இடத்திலிருந்து நீ விலகிக் கொண்டால் ரொம்ப நல்லது. மகளே, நீ சில சமயத்தில் என் மீது உனக்கு என் மீது கோபம் கூட ஏற்படலாம். அந்த நேரத்தில் நம்பிக்கை இழந்து விடாதே. நிச்சயம் உன் கர்மாவை குறைத்து உன்னை ஆனந்தமாக வாழ வைப்பேன். சிறிது காலம் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள். இன்று உன் குழப்பங்கள் தெளிவடைய போகுது. என் பிள்ளையே, கால நேரம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. பிரகாசமாக உன்னை வழி நடத்தப் போகிறேன். எனக்கென்ன கவலை என சொல்லிப்பார், புலம்பல் வேண்டாம். நீ நினைத்துப்பார், உனக்கே தெரியும். வசதியோடு வாழ்பவர்களை விட வழியோடு வாழ்பவர்கள் தான் அதிகம். வசதியாக வாழ்பவர்களுக்கு வழி தெரியாது, வழியோடு வாழ்பவர்களுக்கு வாழ்க்கை புரியாது. வெகுளியாக இருக்காதே, யாரையும் நம்பி பொருளை இழக்காதே. தைரியமும் தன்னம்பிக்கையும் வேண்டும். உன்னால் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்பவர்கள் முன் நீ நட்சத்திரமாக ஜொலிக்கப் போகிறாய். பார், இந்த அற்புதத்தை நீ சாதிக்க பிறந்துள்ளாய். உன் மனம் தேடும் உறவை உன்னிடம் சேர்க்கப் போகிறேன். சிக்கல்களில் இருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன். நம்பிக்கை என்னும் பரிசு உனக்கு நான் ஒன்று தரப்போகிறேன். என்ன தெரியுமா? ஆயுள், ஆரோக்கியம், நிம்மதியே. என்னை நம்பி, என்னை வணங்கி அனைத்தையும் பெற்றுக்கொள். நம்பிக்கையோடு நடைபோடு. திருமணம் விரைவில் நடக்கப் போகிறது. மகாலட்சுமியை அனுப்புகிறேன். அரசாங்க வேலையை வாங்கித் தருகிறேன். கஷ்டங்கள் இருந்து காப்பாற்றப் போகிறேன். கலங்காதே மகளே. 2021 முடிவதற்குள் அனைத்தையும் செய்து தருகிறேன். ஆம், இது சாய்பாபாவின் சத்திய வாக்கு. 2022 அதாவது அடுத்த ஆண்டு உனக்கு ஆனந்தமாக இருப்பாய். ஆம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ரா, ஓம் சாய்ரா. ஹல்லா மாலிக்.